வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மிலாகாசில் பேசுகிறோம். நம்ம பிஸ்மிலாகாசி என்னோட சப்ஸ்கிரைபர்களாக இந்த வண்டி வெறித்தனமாக இருக்குங்க. வண்டி வண்டி வந்து வேற லெவல் இனோவா. பிஸ்மிலாகாசி இருக்கிற இடம் வேலூர் திருவண்ணாமலை போகிறோடு சந்தவாசல். சந்தவாசல் தான் நம்மளது இருக்குது. மெயின் ரோட்லேயே பேனர் எல்லாம் இருக்கும், வண்டிங்கெலாம் ஃபுல்லாக நிற்குங்க. அட்ரெஸ்ஸே கேட்கலாம். நேராக வந்தால் மெயின் ரோட்டில் ரைட் சைடு பார்த்தா ஆஃபீஸ் இருக்கும். வண்டி இனோவா ஒன்று நிற்க வச்சுருக்கோம். இந்த பொலியோரோ போட்டும் சொன்னேன், பிளாக் வண்டி போட்டும் இனோவா ஒன்று இருக்குது போடுறேன்னு. வண்டி டாப்பாக இருக்குது. ஆனால் வீடியோ பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பார்த்து இனோவா எப்படி எடுக்கணும்னு கற்றுக்கிட்டு பாருங்கள். எடுக்கிறது அத்த கட்டம். லைட் செட்டிங்லேருந்து எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வண்டியில் எடுக்கிறது அத்த கட்டம். வண்டியை தெளிவாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு ஹாய்னு போடுங்க, நம்ம சேவ் பண்ணி ஸ்டேட்டஸில் போட்டு இருப்போம். இப்போ ஃபுல்லாக வீடியோ வரும், எல்லாம் பாருங்கள். ரிவர்ஸ் ஆர்னர்லேருந்து எல்லாமே டாப்பாக இருக்குது. பக்கா கெத்தான வண்டிங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க. புகையோ எதுவுமே தள்ளாது, அவ்வளோ எல்லாமே ஒர்க்கிங்கு கரெக்டாக இருக்கும். ஒரு லக்ஸரி வண்டி, ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு. 8 லட்சரூபா 7 லட்சரூபா போடுற வண்டியை மற்றவங்கூட நான் 2.5 லட்சரூபா கம்மியாக போட போகிறேன். அதெல்லாம் வீடியோவில் பாருங்கள். எல்லாம் பார்த்துட்டு இது நல்ல வண்டி கரெக்டாக போட்டுக்கணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பாருங்கள். ஃபுல்லாகவே காமிக்கிறோம், எல்லாம் ஃபுல்லாக A to Z பாருங்கள். பொறுமையாக பாருங்கள் தயவு செஞ்சு வீடியோவை. வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மிலாகாசில் பேசுகிறோம். நம்ம பிஸ்மிலாகாஸ் யூடியூப் சேனலில் தான் பிஸ்மிலாகாஸ் ஓனர் டாக்டர் சித்திக் தான் பேசுகிறேன். நம்மள்ட்ட தான் இனோவா இருக்குது. இப்போ பொலியோரோ ஒன்று போட்டிருந்தாங்களே, பொலியோரோவே சொல்லியிருந்தேன், இன்னொரு இனோவா பிடிக்கிறேன்னு. தனியாக சிங்கிளாக பிடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு இந்த வண்டி. வண்டி வேறு லெவலு. அதேமாதிரி ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினநாள் வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி 26ஆம் தேதி அது வீடியோ பிடிக்கிறேன். இது நைட்டு வரும் இல்லை மார்னிங் நாளைக்கு வரும், ஆனால் இன்றைக்கி தான் நான் வீடியோ பிடிக்கிறேன். வீடியோ பிடிக்கிற இன்றைக்கி நான் என் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், திருப்பணம் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நாள் நல்ல நாள். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறது, குடியரசு வாங்கின நாள் இன்றைக்கி. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாளில் நல்ல வண்டி வந்திருக்கு, நல்ல வண்டி நம்ம வீடியோ பிடிக்கிறோம். அதுவும் வண்டி சூப்பராக இருக்குங்க. வண்டி வேறு லெவல். டென்ட்டோ கிராச்சஸோ லீப் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாமல் ஷோரூம் கண்டிஷனுங்க. இது பைய வண்டியாக புது வண்டியானே நீங்கள் டவுட்டே படவே முடியாது. வந்து பார்த்தா புது வண்டி மாரியே இருக்கும், அவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது. செமையாக இருக்குது. 4 டயரும் பார்த்திங்கன்னா 2 டயர் வந்து 90% இருக்கும், 2 டயர் 80% இருக்கும். ஆனால் வண்டி வந்து ஃபுல் ஆப்ஷனு, டாப்பாக இருக்குது எல்லாம். அதேமாரி பாருங்கள், இது டொயோட்டா இனோவா. இனோவா வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், 5 லட்சரூபாயில் புது வண்டி கூட கிடைக்குது. ஆனால் பய வண்டியாக இந்த ரேட்டில் நிற்குதுன்னா அதோட குவாலிட்டி, அதோடய நேம், அந்த நேம், அந்த குவாலிட்டி இருந்தால் அது ரேஞ்சே வேறு மாதிரி இருக்குங்க. பிஸ்மிலாகாசோட ரேஞ்ச் எல்லாருக்கும் தெரியும், குவாலிட்டி கரெக்டாக கொடுப்போம். என் ரேஞ்சுக்கு என் எப்படி போட்டு தோது. அதேமாதிரி டொயோட்டாவில் இனோவா தான் நம்பர் ஒன்று. அதுவும் வண்டி சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது, ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒரிஜினாலிட்டிலே இருக்குது. எல்லாம் ஃபுல் ஆப்ஷனு, ஜி டைப்பு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்டர் லாக்கு எல்லாமே வந்துடும் வண்டியில். வண்டி ஓடிக்கிறது 117,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. 117,000 கிலோமீட்டர் தான் ஓடியே இருக்குது. ஒரு சூப்பர் ஆள் வச்சுருந்த வண்டி, நல்லா ஜெனுவின் பார்ட்டி வச்சுருந்த வண்டி. வண்டி நல்லா இருக்குங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 2008 இப்போதைக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸும் இன்னும் 10 மாதம் கரண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் நேம் சேஞ்சிங் என்டிஏ குத்திங்கனாலே உடனே நான் எஃப்சி பண்ணி அது எஃப்சிக்கு என்ன பீஸோ நான் சொல்லுவேன். அந்த பீஸ் கட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இப்போ இல்லாது, இன்னும் 4 மாதம் இருக்குது எஃப்சி பண்ணுறதுக்கு. இப்போ இல்லை, இப்போ கரண்ட்டில் இருக்க வண்டி. வண்டி டாப்பாக இருக்குது. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN09AW9459. ஃபஸ்ட்டு 9 வரும், லாஸ்ட்டு 9 வரும், சென்டரில் 45 வரும். ஆனால் வண்டி நம்பர் நல்லா இருக்குது. வண்டியும் சூப்பராக இருக்குங்க. பேக் வைப்பரோடு வந்துடும். வண்டி வந்து புது வண்டி மாதிரி இருக்குது. இன்ஜினு நேற்று நான் எடுத்து இந்த வண்டியை ஓட்டுறேன் நான். டீசல் கூட அவரே போட்டு வச்சதுதான், நம்ம எதுவுமே போடல. அப்படியே இருந்துச்சு அதில் டீசல், அப்படியே வந்தேன். ஆனால் வண்டி எடுத்தேன், 120, 140 அசால்ட்டாக கிராஸ் ஆகுது. எவ்வளோ பெரிய குயிப்பள்ளனாலும் தெரியல. சஸ்பென்சர்லேருந்து எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க, ஒன்றுமே தெரியல. குயிப்பள்ளமே தெரியாமல் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது வண்டி. வண்டி வந்து டாப்பாக இருக்குது. இன்றைக்கி டீசல் வண்டி இல்லைங்க, எங்கேயுமே டீசல் வண்டி இல்லை. டீசல் வண்டி ரேட்டு வேறு மாரி போயின்னு இருக்குது. நான் தான் கொஞ்சம் கம்மி கொடுத்தனுங்க. ஜெயிலெலாம் நான் ரொம்ப கம்மிக்கு போட்டு கொடுத்தேன் சரிங்களா. ஆனால் அது 2013 ஜெயிலெலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 லட்சரூபா போடுறாங்க. மற்றவங்களாம் வீடியோ பார்க்குறேன் நான், டீசல் வண்டி இல்லைன்னு. ஆனால் நான் அப்படி இல்லை, டீசல் வண்டி அதிகமாக இருக்கட்டும் அந்த ரேட் தான் போட்டேன், இப்போவும் அந்த ரேட் தான் போடுறேன். நம்ம ரேட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு. யாரும் பார்த்தாலும் விட மாட்டேங்க டீசல் வண்டி வச்சுக்கலாம் அந்த வீட்டுக்கு ஓன் யூஸ்க்குன்னு. அதேமாரி இது சூப்பராக இருக்கும். இது கிரீன் கலருங்க, சில்வர் கிரீன். இது சூப்பராக இருக்கும். வண்டியே கலரே வேறு மாரி இருக்கும். ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது, ஒரிஜினாலிட்டிலே இருக்குது, எல்லாமே ஒர்க்கிங்கு. ஆனால் இதை ப்ரைஸ் பாருங்கள். வேறு ஆள்னா இந்த இனோவாலாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். 2006 5.5 லட்சம் 6 லட்சரூபா போட்டிருக்காங்க. எங்கள் ஊர்லேயே ஒன்று இருக்குங்க, 5 ஓனர் வண்டி 6.5 லட்சரூபா சொல்கிறாங்க 2006.
ஆனால் நான் கோட் பண்ணுறது 2008 பக்கா ஓன்போர்டு, டீபோ சரண்டர்லாம் இல்லை, டீபோர்டு வண்டியும் இல்லை, பக்கா ஓன்போர்டு. 117,000 கிலோமீட்டர் ஓடின வண்டியை நம்ம கோட் பண்ணுறது 545,000 ரூபா. 545,000 ரூபாய் என் சப்ஸ்கிரைபராக நான் கோட் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் சொன்னது 630,000 ரூபாய்க்கு சொன்னார் விற்று கொடுங்கன்னு. நான் இல்லை சார், நம்மளுக்குன்னு ஒன்று இருக்குது. இதேமாரி 2007 ஒன்று போட்டேன், 500,000 ரூபா போட்டேன். இது 2008, அதோட இன்னும் ஒரு படி நல்லாயிருக்கு. அது வி மாடலு, இது ஜி மாடலு. ஜி மாடல்னால 545 போடுறேன்னு. ஆனால் இதே வண்டிங்களெல்லாம் நிறைய பேர் பாருங்கள், 7 லட்சம் 6 லட்சத்துக்கு கீழே அப்லோட் பண்ணல. மற்ற கடவோட 1.5 லட்சம் ரூபா கம்மியாக அப்டேட் பண்ணிக்கேன். அதுவும் ஒரு புது வண்டி லெவலில் இருக்கிறது. 90 கூட இல்லைங்க, 100%க்கு 100% நல்லா இருக்குங்க. 100க்கு 100, 100க்கு 100 கொடுப்பேன். இதுக்கு என்ட எதுன்னு போகலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. இவ்வளோ இதுவாக நான் பேசுகிறேன்னா என் சப்ஸ்கிரைபர் என்னை பார்த்து நிறைய பேர் இருப்பீங்க, இனோவா எடுக்கணும்னு இருப்பீங்க. ஏன்னா என்ன சப்ஸ்கிரைபர் பண்ணி நிறைய பேர் எதிர்பார்த்துன்னுக்கீங்க, வண்டி நான் இனோவா போடணும்னு. அந்த எதிர்பார்ப்புகள் தான் இந்த வண்டி அவ்வளோ டாப்பாக இருக்குது. இன்டீரியர் ஷீட் கவர் எல்லாம் காமிக்கிறேன், எல்லாமே வேறு லெவலுங்க. பிஸ்மில்லா காசில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஹாய்னு போடுங்க. ஹாய்னு போகிறவங்களாம் நான் சேவ் பண்ணுறேன். இந்த பொலியரை கூட சேவ் பண்ண எல்லாருக்கும் ஸ்டேட்டஸில் போட்டேன், ஸ்டேட்டஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். வீடியோவும் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம். ஆனால் வண்டி, இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. என் சப்ஸ்கிரைபர் எடுக்கணும், கண்டிப்பாக இந்த வண்டியை எடுக்கணும். என்கிட்ட அவ்வளோ நல்லா இருக்குது. 545,000 ரூபா கோட் பண்ணுறேன். ப்ரைஸ் வந்து ரொம்ப நெகஷியபிள் ஆகாது. காரணம், நாங்களே ஒரு ரேட்டை ஃபில்டர் பண்ணி தான் வச்சுருக்கோம். கஸ்டமர் சொன்ன ரேட்டுக்கும் நான் போட்டிருக்க ரேட்டுக்கும் 120,000 ரூபா வித்தியாசமாக போட்டிருக்கேன். அவர் சொன்னதை கூட நான் குறைச்சி தான் போட்டிருக்கேன். ஆனால் வண்டி பக்காவாக இருக்குது. இன்டீரியர் அவுட்லுக்லாம் காமிக்கிறேன். 500,000 ரூபா புது வண்டி எடுக்கிறதோட இந்தமாரி வண்டி எடுத்துன்னு போகிறாங்க. காரணம் என்னென்னா, இதோட குவாலிட்டி இன்னோவானா வேறங்க. நீங்கள் டெல்லிக்கே போங்க. இதில் இங்கே வண்டி எடுத்து நான் டெல்லி வரைக்கும் இனோவாவில் போய் வந்தவன், அதனால் வச்சு தான் சொல்கிறேன். இங்கேருந்து வண்டி எடுத்தேன், 3 நாளில் நான் டெல்லிக்கு போனேன். கார்லேயே போனேன், இனோவாவில் 3 நாளில் போனேன். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் 900 கிலோமீட்டர் ஓட்டினேன். ஆனால் வண்டி ஒன்றுமே அவ்வளோங்க, அசால்ட்டாக போய் வந்துச்சு. இனோவாவில் ஸ்பெஷலிட்டி அதுதான். நீங்கள் இன்னும் வந்து 500,000 கிலோமீட்டர் போனாலும் வண்டி ஒன்றும் ஆகாது, இன்ஜின் ஒன்றும் ஆகாது. இன்ஜின் 100% இருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும். அந்த கேரண்டியோடு தான் நான் சொல்கிறேன். என் கேரண்டியாக இருக்குது, இன்ஜின் அவ்வளோ டாப்பாக இருக்குது. இன்டீரியர்லேருந்து அவுட்லுக்லேருந்து எல்லாமே பாருங்கள். 545,000 ரூபா ரேட்டு நல்லாயிருக்கும். 2 ஓனர், 2008 எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்க வண்டி. இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே காமிக்கிறேன், எல்லாமே பார்த்துருங்க. ஃபைனான்ஸ் லெட்டரும் அவங்க கேன்சல் பண்ணி என்ஓசி லெட்டர் கொடுத்துட்டாங்க, அதுவும் கையில் இருக்குது. மேலே கேரியரும் இருக்குது, நீங்கள் என்ன போட்டுன்னு போகலாம். ஆனால் ஓன் போர்டு வண்டி, டீ போர்டுக்கெலாம் ஓன வண்டி இல்லாது, பக்கா ஓன் போர்டு வண்டி. இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் எல்லாம் காமிக்கிறேன், எல்லாமே பாருங்கள். நம்ம பிஸ்மில்லா காசு இருக்கிற இடம் வேலூர்லேருந்து திருவண்ணாமலை போகிறோடு சந்தவாசல், சந்தவாசல் தான் இருக்கும் நம்ம. இன்றைக்கி நல்ல நாள், அதுவும் நான் போட்டிருக்கேன் சுதந்திரம் வாங்கின நாள். இன்றைக்கி சுதந்திரம் வாங்கினாலோடு நான் போட்டிருக்கேன் குடியரசு தின நாள். இன்றைக்கி குடியரசு நம்ம ஏற்றின நாள்னால இன்றைக்கி நம்ம போடுறோம். சூப்பராக இருக்கும், வண்டி டாப்பாக இருக்குது. என்னை எப்படி நம்புறீங்களோ பிஸ்மில்லா காசுன்னு, அதேமாதிரி என் வண்டி இந்த இன்னோவா தாராளமாக நீங்கள் நம்பலாம். நம்பி எடுங்க, நல்லாயிருக்கும். நல்லதை கொடுக்கறது மட்டும் தான் என் எண்ணம், நல்லதை மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். 9459 வண்டி நம்பர். அந்த வண்டி தான் இன்ஜின் ஷார்ட்டில் இருக்குது. இவ்வளோ பெரிய இன்ஜினு, ஏதாவது புகை கேக தள்ளதா பாருங்கள். ஸ்டிக் எடுத்து கையில் கொடுத்துட்றேங்க, உங்கள் ஊரில் போய் மாட்டுங்க. ஆனால் வராது, ஏன்னா நான் அப்படி தான் செக் பண்ணியிருந்தேன். தெரிஞ்சுங்களா, புகைய ஆயில் எதுவுமே தள்ளாது, க்ளீனாக இருக்கும். பா ரேஸ் பண்ணு. ஆ எடுமா, திருப்பி காமிமா. தெரிஞ்சுங்களா, சுத்தமாக இருக்குங்க வண்டி. வண்டி க்ளீனாக இருக்கும், அதுவும் உள்ளே எல்லாம் காமிக்கிறேங்க. அதுவும் பார்த்துங்க, இனோவா இன்ஜின் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இனோவாவில் இங்கெல்லாம் லீக்கேஜே இருக்கக்கூடாது. இந்த மேலே லீக்கேஜ் வண்டிலாம் எடுக்காதீங்க எங்கேயுமே. இனோவாவில் அதேமாரி இதில் புகை தள்ளும். இதில் இனோவாவை பொறுத்தளவுக்கு ஆயில் அடிக்காது. எந்த வண்டியும் இனோவா ஆயில் அடிக்காது, புகை தள்ளும். புகை தள்ளுறதும் அப்படி எடுக்காதீங்க, நல்லா இருக்கணும். புரியுதுங்களா, பக்கா வண்டி எடுங்க, பக்காவாக பார்த்துடுங்க. அப்பா ரேஸ் பண்ணு. இந்த போதும்பா, இந்த இடம்லாம் பார்க்கணுங்க. இனோவாவை பொறுத்திருக்கோம், ஏன்னா ஹை பட்ஜெட் வண்டி, ஹை பட்ஜெட் வண்டி. நான் காமிக்கிற இடம்லாம் பார்த்துங்க, இந்த இடம்லாம் நல்லா பாருங்கள், க்ளீனாக இருக்கான்னு பாருங்கள். ஆயில் லீக்கேஜோ எதுனா உடஞ்ச மாரி இருந்தாலும் இந்த வண்டி எடுக்கக்கூடாது, ஏன்னா காஸ்ட்லி வண்டி. காஸ்ட்லியாக இருக்கிறது சுத்தமாக பார்த்து எடுக்கணும். எல்லாமே பாருங்கள், இந்த டர்போ மேலே போகிற இது கூட பார்த்துங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். நான் என் வீடியோவை இன்ஜின் செக் பண்ணுறதுக்கே பாருங்கள், நான் அவ்வளோ நல்லா காமிப்பேன், கரெக்டாக காமிப்பேன். பா ஏசி போடு. ஏசி போட்டாச்சு, ஏசி போட்டோன்னே இது ஒர்க் ஆகுது பாருங்கள்.
அப்போ தான் ஏசி கூலிங் வரும். ஏசி ஆஃப் பண்ணுப்பா. இதை நிற்கிதுங்களா, இது இது வந்து ஏசி கம்ப்ரெசரு. இது ஆன் ஆனால் தான் ஏசி கூலிங் வரும். வெறும் காற்று வரும், காற்றை வச்சு ஏசின்னு நம்பி யார்கிட்டுமே வண்டி எடுக்காதீங்க, சரிங்களா. அதேமாதிரி ஈசிஎம் போர்டு இதை வருப்பா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் வண்டி ஷார்ட் ஆகும். சேஸ் நம்பர்லாம் பார்த்துங்க, ஒரிஜினாலிட்டி இருக்கானே. பா இப்போ ஏசி போடு. ஆ ஏசி ஒர்க் ஆகுது. அதேமாரி ரேடியேட்டருக்கு பாக்ஸு மேலேயே பாருங்க கொடுத்துருப்பா. இதில் வந்து வண்டி ஃபால்ட்டுனா அப்படியே கொதிக்கும், மேலே அடிக்கிறமே தூக்கும். அது இதில் போட்டுருக்க ரொம்ப காஸ்ட்லி. கிரீனோட ரெட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லி. அந்த கூல்டன் ஆயில் போட்டிருக்காங்க. அதேமாதிரி பவர் ஸ்டேட்டிங்கும் பாருங்கள். இதுமாரி ஆகணும், ஷேக்கிங் ஆகினு இருக்கணும். அப்போ தான் பவர் ஸ்டேடிங் ஒர்க் ஆகுது. இதில் ஷேக்கிங் ஆகாமல் அப்படியே கல் மாரி நிற்கிது, இல்லை காலி ஆகுதுன்னா அது பவர் ஸ்டேடிங் ஒர்க் ஆகலை. அதை நம்பி எடுக்காதீங்க வண்டியை. எல்லாமே தெளிவாக செக் பண்ணிட்டு எல்லாமே எடுங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். பிரேக் ஆயிலேருந்து எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குங்க வண்டி. இந்த வண்டி அவ்வளோ நல்லாயிருக்கு. நானே இன்ஜினை பற்றி உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன், எல்லாம் கற்றுக்குங்க. வாய்க்கில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விஷயமும் கற்றுக்கணும். கற்றுக்குனா தான் நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதுக்காக கற்றுக்குங்க. இன்ஜின் நாய்ஸை கேளுங்க. இப்போது பா ரேஸ் பண்ண. என்ன மாரி காமிக்கவும் மாட்டாங்க வியாபாரிங்க, என்ன மாரி இவ்வளோ தெளிவாக சொல்லவும் மாட்டாங்க. வாய்க்களை ஏமாற்றி விற்கிறவங்க பல பேர், உண்மையாக விற்கிறவங்க கம்மி பேர். அதை பார்த்து கண்டுபிடிச்சி எடுங்க வண்டியை. பாருங்கள் எல்லாமே ஒரிஜினல். டேஷ்போர்டு பாருங்கள் சுத்தமாக இருக்கும். சோனி செட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபாரினில் இருக்கிற அவர் ஓனர், அதனால் சோனி செட்டு. அதில் மொபைல் வச்சுக்கலாம். இதில் மொபைல் வைக்கிற ஆப்ஷன், மொபைல் வச்சுட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு அதிலே நீங்கள் சாங்லாம் பார்த்துன்னு போகலாம். ஏசிலாம் வேறு லெவலுங்க. கீழே லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணால் லைட் எரியும். இந்த ஷீட்லாம் வேறு. இந்தமாதிரி ஷீட் போனோன்னா கம்மி கம்மி 35,000 ரூபாய் ஆகும், 40,000 ரூபாய்க்கு ஆகும். என்னாலே இது போட முடில. ஏன்னா 40,000 ரூபாய் வச்சா தான் ஒரு வண்டியை தந்து விட்டோன்னு 40,000 ரூபாய் நான் சீட்டு கவர் போட்டு விற்பேன்னு சொன்னால் ஏன்னா ஒத்துப்பாங்களா? கஸ்டமர் விட்றவங்க பாய் போய் சொல்கிறாருன்னுவாங்க. அதனால் நம்ம வந்து நம்ம போடுறது 18,000 17,000, அதுவும் நல்லாயிருக்கும். அதோட நம்பர் ஒன் இது பக்காவாக இருக்கும். ஷீட்லேருந்து எல்லாமே டாப்பாக இருக்குது, தெரியுதுங்களா? இன்னோவாக்கெல்லாம் இப்படி தான் போடுவாங்க. என்கிட்ட கொடுத்தாலும் இன்னோவாக்கு நானும் 40,000 ரூபாய் ஷீட் தான் போடுவேன், தெரியுதுங்களா? எப்படி இருக்குது கெத்து? பக்காவாக இருக்குங்க. அந்த டோர் பேர்லாம் பாருங்கள். ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள், கமலில் சொல்லுங்கள். இதில் ஃபால்ட் இருந்தா தெரியுதுங்களா? எல்லாமே ஒர்க்கிங்க. ஏசிலேருந்து டேஷ்போர்ட்லேருந்து சுத்தமாக இருக்குங்க. 5,45,000 ரூபாய் அது கண்ணு முடின்னு கொடுக்கலாம். ஒரு டீலர் ரேட்டோட கம்மியாக கொடுக்குறேன். இது டீலருக்கே வந்து 5,80 விற்கிற வண்டி. இது டீலரே வந்தால் எடுத்தாலும் ஒரு டீலரே 5,80 கொடுப்பாங்க மற்றவங்களாம் சொல்லி. நம்ம அப்படி இல்லை, 5,45 கஸ்டமருக்கு கொடுக்குறேன். கஸ்டமர் வந்து எடுங்க. ஏன்னா என்கிட்ட 4 பேர் நீங்கள் பேர் சொல்லுவீங்க, நல்லா கொடுத்தாரு, நல்லா இருந்துச்சு வண்டின்னு. இது சின்ன சின்ன விஷயமும் நோட் பண்ணும். இது ஒரு சின்ன விஷயம், ஆனால் இது நல்லா இருக்கான்னு நோட் பண்ணும். எல்லாமே பக்காவாக இருக்குங்க, குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இப்போ பேக் சைடு காமிக்கலாம். ஜாக்கி வீல் ஸ்பின்னர் எல்லாமே இருக்கு வண்டியில். ஷீட்லாம் செம்ம கெத்தாக இருக்குங்க. இந்த பேக் சைடு வியூ பாருங்கள், எல்லாமே காமி பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். வண்டி ஒரு நாள் நிற்குமா, இல்லை 2 நாள் நிற்குமா, இல்லை 5 மணி நேரம் நிற்குமான்னு எனக்கு தெரியாது வீடியோ போட்டதுலேருந்து. ஏன்னா சீக்கிரம் சொல்லிட்டு வரும் வண்டி. யார் வந்தாலும் இது சீக்கிரமாக வந்துடுங்க, ரொம்ப நேரம் நிற்காது. ஏன்னா ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் கொடுக்குறோன்னா அது நிற்கிறதில்ல. இந்த இது கூட பாருங்கள், எல்லாமே பக்காக இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. டோர் முடிப்பா நிற்கிது பாருங்கள் பக்காவாக. பின்னாடி வந்து பம்பர், ரிவர்ஸ் பம்பரும் வச்சுருக்காங்க. பேக் வைப்பர்லேருந்து எல்லாமே ஒர்க்கிங்க. எடுத்து நீ எவ்வளோ தூரம்னாலும் போங்க, போயிட்டு நான் நல்லபடியாக வந்தேன்னா என்கிட்ட சொல்லுவீங்க. ஏன்னா நான் கொடுக்குற வண்டி 1,00,000 ரூபா நான் சொல்லுவோம் பாருங்கள், 1,00,000 ரூபா வண்டி என்கிட்ட நல்லாயிருக்கும். 5,00,000 ரூபா வண்டி என்கிட்ட நல்லாயிருக்கணும். எல்லாம் நல்லா கொடுத்து பயக்கிட்டோம், நல்லா தான் கொடுப்போம், நல்லா தான் இருக்கும் எப்போவுமே. எல்லாமே ஃபிட்டிங் செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் கூட பாருங்கள், ஷோரூமில் வரட்ட நம்ம கொடுத்த மாரி அப்படியே இருக்குது பாருங்கள். என்ன கெத்தாக செலவு பண்ணி வச்சுருக்காரு வண்டிக்கு. எல்லாம் சூப்பராக இருக்குது. டயர் பார்த்துங்க, இதே கண்டிஷன் தான். 90% இருக்குங்க 4 டயருமே. டயர் மாற்றணும் எதுவுமே கவலை இல்லை. பிஸ்மில்லா காசில் எடுத்தோமோ 5 வருஷம் ஓட்டணும்பா அவர் கொடுத்த வண்டி. 5 வருஷம் பொறுத்து ஒரு 5,000 10,000 செலவு பண்ணணுன்னு பேர் வர மாரி நான் கொடுக்குறேன். அதேமாரி நீங்களே வச்சுங்க. வாய்க்களை எல்லோரும் பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நல்லதே ஆகட்டும். எப்போவுமே நல்லவங்களுக்கு நல்ல வண்டி தான் கிடைக்கும், கண்டிப்பாக வாங்க. நல்ல வண்டியை நான் கொடுக்குறேன்.
வீடியோ கொஞ்சம் பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது மொத்தம் பாருங்கள், மொத்தம் எல்லா பக்கமும் காமிக்கிறேன். ஒரு பக்கம் காமிச்சேன், ஒரு பக்கம் காமிக்கலன்னா என்கிட்ட இருக்கக்கூடாது. சுத்தமாக டஸ்ட்டு தாங்க இருக்கும் கீழே, ஆனால் வண்டி சுத்தமாக இருக்குங்க, பக்கா குவாலிட்டியில் இருக்குது. செம்ம கெத்தோட வண்டி, சீக்கிரம் சோல்டட் ஆகிற வண்டி, சீக்கிரமாக வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா விற்றுறோம், ஏன்னா அது தலைக்கு தலைக்கு ஏசி வருதுங்க. ஏசி இல்லைன்னு நினச்சி போகிறீங்க, டாப் மாடல் வண்டி, ஏசி ஃபுல் கூலிங்கு, தெரியுதுங்களா? இங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு ஏசி, அங்கே ஒன்று வரும், அதேமாரி இங்கே ஒன்று வரும், எல்லா பக்கமும் பக்காவாக வரும், எல்லா பக்கமும் பக்காவாக வரும், நாலு பக்கம் வரும். பின்னாடி உட்காரங்க ஒருத்தர் கூட கூலிங் இல்லாமலாம் இருக்காது. அதேமாரி எல்லாமே ஒர்க்கிங்கு. மேலேயும் காமிச்சிட்றேன், மேலே டாப்பும் பார்த்துருங்க, எல்லாமே க்ளீனாக இருக்குங்க. டஸ்ட்டு தான் இருக்குது டாப்பில் வண்டி, ஏன்னா நம்ம இடமே ஃபுல்லாக மண்ணு தான், டஸ்ட் ஆயிரும். ஆனால் வண்டி வந்து டாப்பாக இருக்குது, பக்கா ஃபிட்டிங்கோடு பக்காவாக இருக்குது, க்ளீனான வண்டி, ஒரு நல்ல வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரிஜினாலிட்டிலே இருக்குது. ஃப்ரண்ட்டு பம்பரே அன்றைக்கி வச்சதை விட வைக்கிறாங்கன்னா அந்த வண்டியோட குவாலிட்டி வேறு. நேரில் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது வண்டி, மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியை. இன்றைக்கி நல்ல நாளாலும் ரெண்டு வண்டி, நல்ல வண்டி போட்டிருக்கேங்க, நல்ல வண்டி நல்ல நாளும் போட்டிருக்கேன். பிளாக் கலர் பொலியரோவும் சூப்பராக இருக்குது, சில்வர் கிரீன் இனோவாவும் டாப்பாக இருக்குது, ரெண்டுமே போட்டிக்கு போட்டி நல்லாயிருக்கும். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாரி, அந்த பட்ஜெட்டுக்கு, ஆனால் அதுலேயும் ஏசி ஃபுல் கூலிங், இதுலேயும் ஏசி ஃபுல் கூலிங், இதில் ரெண்டு சாவி கொடுத்துருக்காங்க கம்பெனி. இது ஒரிஜினல் டொயோட்டா சாவி, ரெண்டு சாவி இருக்குது, அது ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸு. அந்த ரெண்டு சாவி இருக்கிறது, வண்டி நல்லாயிருக்கு, நேரில் வந்து பாருங்கள். 5,45,000 ரூபா போட்டிருக்கோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதேமாரி நிறைய வண்டிகள் நான் இந்த வரும். பிஸ்மில்லா காசில் 999-44-99-648 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு போட்டுனே வாங்க. எல்லோரும் தான் நம்ம சேவ் பண்ணுறோம், சேவ் பண்ணிட்டு நம்ம டேட்டஸில் போடுறதுக்கு தான். ஃபோட்டோலாம் நீங்கள் டேட்டஸில் பார்க்கலாம். அதேமாதிரி குரூப்பும் ஒன்று சேவ் பண்ணியிருக்கோம், குரூப்பில் எல்லாரும் ஆட் பண்ணினே வரேன். அது வந்து 100,000 பேர் வந்தோடனே அது ஓப்பன் பண்ணிடுவேன். அந்த குரூப்பில் இன்னும் சிம்பிளாகிடும், நீங்கள் டேட்டஸ் கூட போகலாம். நீங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணனே உங்கள் குரூப்பில் காமிச்சிடும், நம்மளது வந்திருக்குன்னு, வெப்சைட்டும் வந்துடும், குரூப்பும் வந்துடும். நீங்கள் எந்த வீடியோனாலும் நம்மளது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அந்தமாரி பண்ணி வரோம். ஆனால் அதுக்கு 100,000 பேர் எனக்கு மெச்சர்ஸ் வந்தால் தான் பண்ண முடியும். சீக்கிரம் போட்டுனவங்க எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு நான் பண்ணுறேன். இந்தமாரி நல்ல வண்டிலாம் நம்ம போடுவோம் பிஸ்மில்லா காசில், எல்லாமே பார்த்துட்டு வாங்க. வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்க. நன்றி.